ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டா யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தோம்னா செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ஸ்லாம் சேல் பற்றி போட்டுட்ருக்கோம், மற்றும் அதோட ரிவ்யூ கொடுத்துட்ருக்கோம். அதன் வகையில் நம்ம இன்றைக்கி எந்த காரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு போடுவாங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்புறம் ஒரு ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மறக்காமல் எல்லோரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த காரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இன்றைக்கி எந்த காரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹோண்டா சாண்ட்ரோ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். காரோட மாடல்னு பார்த்தோம்னா 2002. நம்பர் ஆஃப் ஓனர்ஷிப்னு பார்த்தோம்னா சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தாங்க. நல்லா ஓரளவுக்கு நீட்டான மெயின்டெனன்ஸில் தாங்க இருக்குது. காரோட இன்டீரியர்னு பார்த்தோம்னா ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நீட்டாக வச்சுருக்காங்க. சீட்ஸ்னு பார்த்தோம்னா நல்ல சாஃப்டான சீட் கவர்ஸ் போட்டிருக்கு. ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி நல்லா சாஃப்டான சீட் கவர்ஸ் போட்டுருங்க. ஓரளவுக்கு நல்லா நீட்டாக தாங்க வச்சுருக்காங்க. சீட் கவர்ஸ்லாம் பார்க்குறதுக்கே ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. பின்னாடி டிக்கின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் தாங்க கொடுத்துருக்கு. காரோட பாடி லைன்னு பார்த்தோம்னா கிளியராக இருக்குங்க. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்ல ஸ்க்ராச்சஸ்லாம் இல்லாமல் பக்காவாக வச்சுருக்காங்க. காரோட ஃப்ரண்ட் சைடுன்னு பார்த்தோம்னா லைட்டாக பெயிண்ட்ஸ் விட்டுருக்குங்க, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க. ஏசி சிஸ்டம் வந்துடுதுங்க, பவர் ஸ்டேரிங் வந்துடுது, நார்மல் மியூசிக் சிஸ்டமோட கொடுத்துருக்கு, ஆக்ஸ் கேபிளோட கொடுத்துருக்குங்க, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர்ஸ்னு பார்த்தோம்னா கிளியராக இருக்குங்க. காரோட இன்ஜின் கண்டிஷன்னு பார்த்தோம்னாலும் ஓரளவுக்கு குட் கண்டிஷனில் தாங்க வச்சுருக்காங்க, நல்ல குட் கண்டிஷனில் தாங்க இருக்குது. அதாவது டயர் கண்டிஷன்னு பார்த்தோம்னா எப்படியும் 65% கண்டிஷனில் தாங்க இருக்குது, பார்த்தோம்னாலே தெரியுதுங்க. காரோட எப்சின்னு பார்த்தோம்னா எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்சூரன்ஸ்னு பார்த்தோம்னாலும் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. காரோட கரண்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சங்ககிரியில் தாங்க இருக்குது. காரோட ப்ரைஸ்னு பார்த்தோம்னா 65,000 சொல்கிறாங்க. நிகழ்ச்சிபிள் தாங்க. இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.